முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழின படுகொலையில் உயிர்நீத்தவர்களை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்ட தீபமேந்திய ஊர்தி பவனி யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலிலிருந்து இன்று காலை அதன் பயணத்தை ஆரம்பித்தது. நேற்று முற்பகல் வல்வெட்டித்துறை சிவன் கோவிலில் ஆலய தரிசனத்துடன் தனது பயணத்தை ஆரம்பித்த இந்த ஊர்தி நல்லூரை வந்தடைந்தது. அங்கு பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் அஞ்சலிகளை செலுத்திய நிலையில் அது தனது பயணத்தை இன்று ஆரம்பித்துள்ளது. இளைஞர்களால் ஒழுங்கமைத்து நடத்தப்படும் தீப ஊர்தி பவனி வடக்கின் முக்கிய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தை சென்றடைய உள்ளது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன், வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஊடகப் பேச்சாளர் துளசி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த ஊர்தி இன்று ஜாழ் KK வீதி ஊடாக மாவட்டபுரம் கீரிமலையை சென்றடைந்து பின்னர் அங்கிருந்து முள்ளிவாய்க்காலை நோக்கி புறப்பட உள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு தாங்கிய இந்த ஊர்தி பவனி நேற்று வல்வெட்டித்துறை சிவன்கோயில் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பருத்துறை வீதி வழியூடாக இந்த நல்லூரை வந்தடைந்தது. இன்று 2வது நாள் நல்லூர் முருகன் ஆலயத்தில் இருந்து யாழ்ப்பாணம் KK வீதியூடாக மாவட்டபுரம் சென்றடைந்து அதனூடாக கீரிமலை சென்றடைந்து அங்கே தரிசனம் பெற்று மீண்டும் நாளை கிளிநொச்சி ஊடாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய இருக்கின்றது. இந்த ஊர்தி பவனியை மக்கள் அனைவரும் அஞ்சலிக்குமாறு அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.